ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மண் பேசுகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா என்ன ட்ரை பண்ண அப்படின்னு டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டைம் சொல்லாமல் டேரக்டாக நம்ம வீடியோவில் போகலாம் வாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி என்ன ட்ரை பண்ணுறதுனு சொல்லி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டோட்டல் ப்ராஃபிட் லாஸ் வந்து 64 ரூபாய் மைனஸில் காட்டுது. பட் ஆனால் நான் வந்து ஆக்சுவலாக இது பொசிஷன் எடுத்ததுனால அது காட்டுது. நான் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ காஸ்ட் டு காஸ்ட்ல தான் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னோட ஐன் ஃப்ளை ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று வச்சிருந்தேன். ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எதனால் க்ளோஸ் பண்ணேன், ஏன் க்ளோஸ் பண்ணுறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எதனால் என்னோட மைண்ட் செட் மாறிச்சு அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யா நேற்று வரைக்கும் பார்த்துருப்பீங்க என்னோட ஐன் ஃப்ளை வந்து இதாக இருக்கும். இந்த பொசிஷன் தான் வச்சிருப்பேன் நான். ஆக்சுவலாக நேற்று வந்து ஒரு 70 ரூபா கிட்ட லாஸில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 385 ரூபா ஆஸ் பர் க்ளோசிங் பிரகாரம் 385 ரூபா லாஸில் இருக்குது. பட் ஆனால் இது நடுவில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன் க்ளோஸ் பண்ண அப்படின்றத பார்த்தீங்கன்னா காலையில் பாருங்கள். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஃப்ளாட்டாக 17400 ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஹை போயிடுச்சு. திருப்பி ஹை போய்ட்டு திருப்பி கீழே வந்துச்சு. நான் ஹை போய்ட்டு வந்தே கிட்டத்தட்ட எந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட 14,250-300 தாண்ட வண்டியே வந்து பார்த்தீங்கன்னா சார் 17,400-420-430 தாண்ட வண்டியே எனக்கு பேனிக் ஆயிடுச்சு. ஏன் பேனிக் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட இங்கே ஐன் ஃப்ளைல பாருங்கள். என்னோடதில் மிட் பாயிண்ட் எங்கே இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 17 இந்த ரெண்டுக்கு மிட் பாயிண்ட் பாருங்கள், பிரேக் பண்ணி பாருங்கள். 317-533. ஸோ 420 கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்குது கரெக்டாக. ஸோ மிடில் இது மாதிரி மேலே ஏறிச்சு மார்க்கெட்டு, இதே இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு, இதாச்சுன்னா என்ன பண்ண சொல்லணும் யோசிச்சிருந்தேன். ப்ளஸ் அந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட லாஸ் வந்து கிட்டத்தட்ட 1200-1300 கிட்ட மார்க்கெட்டில் காமிச்சது. ஸோ இனிமேல் வந்து மார்க்கெட் வந்து ஒன்று கீழே வந்துருக்கணும் இல்லாட்டி மேலே வந்துருக்கணும், ரெண்டு பக்கம் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக மிடில் நிற்குது. நாளைக்கு இதே மாதிரி கன்சல்டேஷன் முடிஞ்சுன்னா கிட்டத்தட்ட லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். ஸோ யோசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஓகே பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு மேலே தானே இருக்கு. ஓகே இது மேலே மேலே தான் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி நம்ம வந்து அதே இடத்துல நின்னா நமக்கு ப்ராஃபிட் வர மாதிரி ஸ்ட்ராடல் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஸ்ட்ராடல் எடுத்திருந்தேன். ஸ்ட்ராடல் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே பாசிட்டிவ் சைட் போயிருக்கணும், அப்படி இல்லைனா அதே இடத்துல நிற்கணும். அந்த மாதிரி தான் என்னோட இதை ஸ்ட்ராடல் எடுத்தேன் நான் எக்ஸ்ட்ரா. அந்த ஸ்ட்ராடல் வந்து ஆக்சுவலாக இதில் காட்டணும்னா ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் இது பாருங்கள் எவ்வளோ ட்ரேட் பண்ணுறோம் பாருங்கள் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ ட்ரேட் பண்ணுறேன். எக்கச்சக்கமாக ட்ரேட் எடுத்தேன் நான் எக்ஸ்ட்ரா சார் நிஃப்டியில், இதான் நிஃப்டி ஃபுல்லாகவே ட்ரேட் எடுத்தேன், ஏகப்பட்ட ட்ரேட் எடுத்தேன். ஸோ இது மாதிரி நான் எக்ஸ்ட்ரா நிறைய ட்ரேட் எடுத்ததுனால இது பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே கீழே அது என்ன சொல்கிறது இதோ இதில் பார்த்தே உங்களுக்கு தெரியும். காலையில் யா இந்த இடத்துல எடுத்தேன், திருப்பி வந்து கீழே டவுன் ஆச்சு மறுபடியும். சரி அதை பொசிஷன் கட் பண்ணிட்டு சரி கீழே வந்தால் வந்து ப்ராஃபிட் வரணும் அப்படின்ற மாதிரி இந்த பொசிஷன் எடுத்தேன். திருப்பி 50 பாயிண்ட் இங்கேருந்து கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் இங்கே மேலே ஏறிச்சு. சரி என்னடா அப்படி மேலே ஏறுது கீழே, சரி என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன். வெயிட் பண்ணோட சர்ரு நாங்கள் வந்து கீழே வந்தது நான் 300ல. சரி 300ல இருக்குது பிரேக் பண்ணி, இது மேலே மேலே எடுத்துக்க பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். அதனால் கீழே வந்தால் வர மாதிரி இருக்கிறதுனால புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரு 2-3 லாட் ஷார்ட் அடிச்சுட்டு கால் ஆப்ஷன் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்காக வச்சிருந்தேன். ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் இங்கே இருந்தது அப்படியே இங்கேருந்து 100 பாயிண்ட் டக்குன்னு ஏறிச்சு. இந்த 350 பாயிண்ட் ஏறிச்சு, என்னோட 50 பாயிண்ட் ஏறிச்சு. சரி ஓகே பரவாயில்ல வெயிட் பண்ணலாம், 50 பாயிண்ட் தானே இருக்குது, பெருசாக லாஸ் இல்லை, ப்ராஃபிட் இல்லை, லாஸ் இல்லை அப்படின்றனால இருக்குது. சரி ஓகே வெயிட் பண்ண சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன். இங்கேருந்து கரெக்டாக இங்கே மேலே ஏறிச்சு. இந்த கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 70-80 பாயிண்ட் ஏற்றோட பார்த்தீங்கன்னா என்னால் இது பண்ண முடியல. கிட்டத்தட்ட 2500-3000 ரூபாய் லாஸில் போயிடுச்சு. சரி 2500-3000 ரூபாய் லாஸில் போயிடுச்சு, இதுக்கு மேலே எப்படி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணலாம் சொல்லி பார்த்துட்டு சரி ஓகே இனிமேல் மார்க்கெட் கீழே இறங்காது இல்லை கீழே இறங்கினாலும் ஒரு 20 ரூபாய் இறங்கும், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு புட் ஆப்ஷனை மேனேஜ் பண்ண புட் ஆப்ஷன் என்ன சொல்கிறது புட் ஆப்ஷனை கம்மியாக இருக்கிறத போய் செல் பண்ணிட்டு கால் ஆப்ஷன் அதிகமான வேல்யூ இருக்கிறத செல் பண்ணேன். செல் பண்ணோட கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு பொசிஷனை கட் பண்ணிட்டு வெளியே வரலாம் சொல்லிட்டு இங்கேருந்து இங்கே கட் பண்ணிட்டு வெளியே வந்தேன். எங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி போல் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு வந்துட்டேன். 14 வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணிட்டு வெளியே வந்தேன். அந்த இது வந்து எந்தெந்த பொசிஷன் சேர்த்துன்றது இப்போ காட்ட பாருங்கள் ஒரு நிமிஷம் யா. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் இவ்வளோ பொசிஷன் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டேக் ப்ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்கேன் அப்படின்றத போட்டிருக்கேன் பாருங்கள் கிளியராக. அதே மாதிரி எந்த ப்ரைஸில் நான் கட் பண்ண அப்படின்றதையும் கிளியராக போட்டிருக்கோம். ஓகேங்களா? இந்த இதில் இருந்துச்சு இவ்வளோ 800 ரூபாய் இப்போ லாஸில் காட்டுது. இப்போ நான் வச்சிருந்தேன் 800 ரூபாய் லாஸ் இது முன்னாடி 3000 ரூபாய் கிட்ட காமிச்சது, மார்க்கெட் கீழே இறங்கினதுனால எனக்கு 800 ரூபாய் இருக்குது. முன்னாடி 3000 ரூபாய் இருந்துச்சு மார்க்கெட் மேலே இருக்கும்போது, அந்த 14,400 இருக்கும்போது. ஸோ அதில் மேனேஜ் பண்ணி பொசிஷனில் கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். சரி வேணாம் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசிஷன் எல்லாம் நான் கொஞ்சம் ஃபியர் அவுட், ஏன்னா ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் ஃபியர் ஆனதுனால சரி வேணா பார்த்துக்கலாம் அப்படின்றனால ஃபுல்லாக கட் பண்ணிட்டு வெளியே வந்தேன். ஓகேங்களா? இவ்வளோ பொசிஷன் சேர்ந்து எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு வெளியே வந்தேன். எப்போ நான் எக்ஸ்ட்ரா பண்ணுறது இதில் வந்து காஸ்ட் டு காஸ்ட் வெளியே வந்தேன், லாபம் வரல நஷ்டமும் வரல, க்ளோஸ் பண்ணி வெளியே வந்தேன். சரி பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் வேணா ஓலட்டையில் இருக்குது, பேங்க் நிஃப்டி இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓலட்டையில் கம்மியாக தான் இருக்குது சொல்லிட்டு பேங்க் நிஃப்டி உள்ள போயிட்டு அயன் ஃப்ளை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? என்னென்ன ஸ்டேக் ப்ரைஸ் எடுத்துருக்கேன்னா ஆக்சுவலாக இதே காட்டுறேன் இல்லைங்க யா, இந்த அயன் ஃப்ளை தான் எடுத்துருக்கேன் நான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஃப்ளைல வந்து நான் லாங் போயிருக்கேன். ஆக்சுவலாக ஷார்ட் அயன் ஃப்ளை இருக்குது, லாங் அயன் ஃப்ளை இருக்குது. ஓகேங்களா? நான் லாங் போயிருக்கேன். ஏன் நான் லாங் போன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேற்று இந்த இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் மூலம் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நான் ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் மேலேயோ இல்லை 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் கீழேயோ எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிற பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா திருப்பி இன்றைக்கும் ஒரு நாளைக்கு வந்து புதன்கிழமை ஒரே கன்சல்டேஷன் முடியாது அப்படின்றனால நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் லாங்கில் எடுத்தேன். ஏன்னா கீழே வந்து கிட்டத்தட்ட 5000 ரூபாய் லாஸ் வரும். பட் ஆனால் அந்த பர்டிகுலர் இப்போ இருக்கல பார்த்தீங்களா இதே மாதிரி ஃப்ளாட்டாக நாளைக்கு க்ளோஸ் ஆனால் தான் ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும். அப்படி வரல மேலே ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் மேலே இருந்தாவோ இல்லை கீழே இருந்தாவோ எனக்கு ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் 1000 இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை எடுத்தேன். மேபி இதே மாதிரி நாளைக்கு க்ளோஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக இன்னும் ரெண்டு என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்கிள் எடுத்தேன். ஓகேங்களா? எந்தெந்த ஸ்ட்ராங்கிள் எடுத்தேன்னா ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். அதனால தான் வந்து வச்சிருக்கேன் நான். ரெண்டு லாட் வந்து பார்த்தீங்கன்னா 17,000-37,000 கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சார் 37,000 கால் ஆப்ஷன் ரெண்டு லாட்டு செல் பண்ணுறேன். அதே மாதிரி 36,000 கால் ஆப்ஷன் ஒரு நிமிஷம் 36,000 புட் ஆப்ஷன்
இந்த ரெண்டு தான் செல் பண்ணிருக்கேன். பட் ஆனால் இதுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன ப்ரைஸ்னா, இது ஒரு 55.10 பை பண்ண செல் பண்ணேன். 55.10 ஓகேங்களா, ரெண்டு லாட்டர் செல் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக ஒரு 5 ரூபா இருக்கிறத பை பை பண்ணணும். சரி, எதுக்கு நம்ம இன்றைக்கி பை பண்ணணும், நாளைக்கு பை பண்ணலாம், ஏன்னா நம்மகிட்ட கேஷ் இருக்குது அப்படின்றத நான் விட்டுனேன். ஸோ இதான் என்னோட பொஷன் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி காமிக்கும். பட் ஆனால் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கேன். என்னோட பிரேக் இவன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 35.850 இருக்குது கீழே. ஓகே, 35.850 உங்களுக்கே தெரியும் பேங்க் நிஃப்டியில். ஆக்சுவலாக இப்போ எவ்வளோ, 36.450 இருக்குது. ஓகேங்களா, 36.450 850 கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் டவுனில் பிரேக் வேணும் எனக்கு கிளாஸ். அது கீழே போனால் எனக்கு கிளாஸ் வரும் கீழே. மேலே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 37.151 வச்சுக்கோங்க. 37.150 அது ஒரு 150, இது ஒரு 350. ஸோ மேலே ஒரு 500 பாயிண்ட், கீழே ஒரு 600 பாயிண்ட், மேலே ஒரு 500 பாயிண்ட். இதான் என்னோட பிரேக் ஈவன். மேபி மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சால் கூட எனக்கு கிளாஸ் வராது. பாருங்கள், சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எனக்கு 310 ரூபா ப்ராஃபிட் வந்துடும் அப்படினாலும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த பொசிஷன் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ கொஞ்சமாக ப்ராஃபிட் இந்த வீக்கில் இருக்கணும் அட்லீஸ்ட் அப்படின்றதால தான் நிஃப்டி கட் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டியில் வந்தேன். மேபி சொல்ல முடியாதுல, ஏன்னா வந்து திருப்பி இதுவும் மேபி நாளைக்கு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் மூவான பிரச்சனை இல்லை. ஆனால் நாளைக்கு 400 500 மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக என்னோட பொசிஷன் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஏதாவது ஒரு சைடு 500 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா எனக்கு லாஸ் வர ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள் ஒரு நாள் வரல மார்க்கெட் சொல்ல முடியல. அப்போதைக்கு என்னோட பொசிஷன்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் புதுசாக அந்த ஆயின் ஃப்ளை வந்து ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் நான் அதாவது சமயம் என்ன சொல்லுது ப்ராஃபிட்டி லாஸ் லிமிட் பண்ணி மேனேஜ் பண்ணுறது நான் இப்போ தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரியல் டைமில் வந்து பண்ணும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது பார்த்திங்கன்னா. ஏன்னா என்ன பொசிஷன், மார்க்கெட் மேலே 100 பாயிண்ட் ஏறிச்சுனா ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகுது நம்ம மைண்டு, கீழே வந்தால் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக மாறிட்டே இருக்குது ரியல் டைமில். பட் ஆனால் நம்ம ஜஸ்ட்டு ஆஃப்ஸ்டாவில் போட்டு வச்சு கம்மன் வேடிக்கு பார்த்தா தெரியாது. ரியல் டைமில் நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃபாக இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும். அதை தான் ரியல் டைமில் பண்ணிட்டுருக்கேன். சரி, இந்த வீக் வந்து ஒரு 2 வீக் ஓரளவுக்கு போனால் தான் அதுக்கப்புறம் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை எப்படி பண்ண முடியும், சின்ன அமௌண்ட் வச்சு, பெரிய அமௌண்ட் இல்லாமல் சின்ன அமௌண்ட் வச்சு பண்ண முடியும் அப்படின்றத நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதான் என்னோட கரெக்டாக பொசிஷன் இருக்குது. இது இல்லாமல் நான் 100 பொசிஷன் எடுத்துருக்கேன். பாருங்கள் என்னென்ன ஸ்டேக் பிளேஸ் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டியில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சாரி, யா புட்டா 36,000 புட் ஆப்ஷனு செல் பண்ணுறேங்க. ஓகேங்களா, அதே மாதிரி கீழே பாருங்கள், 37,000 கால் ஆப்ஷன் செல் பண்ணுறேன். இந்த ரெண்டும் அந்த இது. அதுக்கப்புறம் வந்து ஒரு அயன் ஃப்ளை எடுத்திருந்தேன். அயன் ஃப்ளை என்னென்னா 36,500 கால் போட்டு, அதுக்கு அகேன்ஸ்டாக 32 பை பண்ணிட்டு 36,800 கால், 36,200 புட்டு, இந்த இதை நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இந்த ரெண்டு செல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் அயன் ஃப்ளை எடுத்துருக்கேன் நான். ஸோ இந்த கொஷன்ஸ் வந்து எங்கே போய் முடியும் தெரியல. மேபி பார்க்கலாம், நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃப்ளாட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் ஹோல் பண்ணுவேன். ஹோல் பண்ணி ப்ராஃபிட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக 18,000 கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 ரூபீஸ்க்கு 1.5 ரூபாய்க்கு ஒரு 7,500 கோடி வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 7,500 கோடினா எவ்வளோ தெரியும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட 150 லாட்டுக்கிட்ட எடுத்திருக்கேன். ஏன் அப்படி நான் எடுத்தேன், ஒவ்வொரு வீக்கும் நான் பார்த்துட்டுருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் லாங்காக இருக்கிறது வந்து அதிகமாக பை பண்ணுறதுனால வந்து அது ஏறுது புதன்கிழமை அன்றைக்கி எப்பவுமே. நான் கடைசி ஒரு 2-3 வாரம் பார்த்துட்டு, ஆனால் கடைசி 2-3 வாரமாக நான் ஒரு 1,000 கோடி 1,500 கோடி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 7,500 கோடிக்கிட்ட யூஸ் பண்ணிட்டு தெரியாமல் அதிகமாக. ஏன்னா 2 வாட்டி ஆக்சுவலாக போட்டிருக்கேன், எனக்கே தெரியல. 2,500 மூணு லாட் போட்டிருந்தேன். மேக்ஸிமம் 3,000 கோடி தான் பை பண்ண முடியும், சில செல் பண்ண முடியும், அது மேலே போட முடியாது, செல் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2,500 போட்டேன். சரி, அதை கேன்சல் பண்ணலாம் பார்த்தா அதுலேயும் மார்க்கெட் சடனாக வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அதனால் சரி சொல்லி நான் விட்டுட்டேன். ஓகேங்களா, இது நாளைக்கு என்ன ஆச்சு எப்படி ஆச்சுன்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோட பற்றி உங்களோட கமெண்ட் வந்து நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். தேங்க்யூ.